ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகீந்திரமீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீசத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய வித்மகே குருசாமி புத்திராய அகஸ்ய சிஷ்யாய தீமகி தன்னோ ஞானகுரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. பிராணசக்தி பரீட்சை. இந்த பரீட்சைக்கு முக்கியமாக பிராணாயாமம் நல்ல முறையில் செய்யறது அதுதான் முக்கியம். பிராணசக்தி நெகட்டிவாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். ஒருவேளை நெகட்டிவாக இருந்துட்டால் அது பாசிட்டிவாக மாற்றிக்கணும். பாசிட்டிவாக மாற்றாமல் இந்த பயிற்சி செய்யக்கூடாது. இந்த பயிற்சி வந்து பயிற்சிக்காக மட்டும்தான், பரீட்சை செய்கிறது தான் செய்யணும். விளையாட்டுக்கெல்லாம் செய்யக்கூடாது, மிரைகள்லாம் பண்ணுறதுக்கு இல்லாது. இதை செஞ்சு ஆன்மீகத்தில் முன்னேறணும். ஒரு பட்டு நூலில் எடுத்துக்கின்னு ருத்ராட்சி கொட்டியோ இல்லை பெண்டுலமோ ஒன்று கையில் கட்டிக்குங்கோ. கட்டிட்டு இடது கையில் பெருவிரல் ஆள் காட்டி விரலில் பிடிச்சிங்கோ. அந்த நூலை பிடிச்சிக்கணும். இந்த பெண்டுலமோ ருத்ராட்சமோ கீழே தொங்கணும். அதுக்கு எதிரில் உக்காந்துக்கின்னு ரூல்ஸ் பிரகாரம் அஞ்சு வட்டங்கள் கும்பக பிராணம் நல்லா செஞ்சிடணும். கும்பகம் செஞ்சுட்டு ஆறாவது கும்பகம் பண்ணி அந்த கும்பகத்தில் வலது கை ஆள் காட்டி விரலை அந்த பெண்டுலத்துக்கு எதிர்க்கோ, உத்ராட்சமோ பெண்டுலமோ அது எதிர்க்கோ கையை நீட்டி வலது பக்கம் இடது பக்கம் கையை ஆட்டிக்கினே போனால் அந்த கார்க்கு உங்கள் பக்கம் அந்த பக்கம் அலையும். அப்போ கையிலிருந்து வர பிராணசக்தி அதை தாக்குகிறது, தாக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் அசையும். எந்த பக்கம் கையை எடுத்துன்னு போகிறோமோ அந்த பக்கம் அது ஓடும். அப்போ அந்த சக்தி நல்லா விளையாடும். அது கண் வழியாகவும் பார்க்குறோங்க. கண்ணிலிருந்து பிராணசக்தி அதை தாக்குகிறது. அப்போது பிராணாயாமம் நல்ல முறையில் செஞ்சால் இது செஞ்சு பார்க்கலாம். இது விளையாட்டுக்காக செய்ய வேண்டியது இல்லை, ஆனால் அது தொடக்கூடாது. ரெண்டு மூணு அங்குலம் தூரத்துலேருந்து தான் அது கையை ஆட்டணும். கையிலேருந்து வர பிராணசக்தி அதை வந்து அட்டாக் பண்ணும். விரல் வழியாக வந்து பிராணசக்தி அதை அசைக்கும். இது ஒரு சிறு பரீட்சை. இப்போ நான் செஞ்சு பார்த்தேன்னா எனக்கு அசையிலையேன்னு கவலைப்படாதீங்க. மீண்டும் பயிற்சி நல்லா பண்ணிகிட்டே வாங்க. ஒழுங்காக நியமமாக பயிற்சி செஞ்சு வாங்க. ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக அது வெற்றி ஆகும். பயிற்சியும் முயற்சி தான், நல்லா செஞ்சுட்டு வரணும். இது கிடைக்கலையேன்னு கவலைப்படவானா, முயற்சி செஞ்சு பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக அது செய்யலாம். இது ஒன்றும் அதிசயம் ஆச்சரியம் கிடையாது, முறையான பயிற்சி தான். இதனால் நீங்கள் முக்தி அடைந்து விட போவதும் இல்லை, ஆனால் முக்தி அடையும் மார்க்கத்துக்கு இதுவும் ஒரு வழியாகும். இந்த பரீட்சையில் வெற்றி கண்ட பிறகு விபூதி தண்ணி போன்ற பொருள்களில் இந்த பிராணனை பாய்ச்சி நீங்கள் உபயோகப்படுத்தலாம், சோதனை செஞ்சு பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வெளியாட்களெலாம் செய்யக்கூடாது. குடும்பத்தில் ஒரு அழகு வயிற்று வலி கை கால் வலின்னு வச்சிங்களேன், அதை வந்து அந்த விபூதியிலையோ தண்ணியிலோ உங்கள் பிராணசக்தியை பாய்ச்சி அவங்களுக்கு கொடுத்தா அந்த வயிற்று வலியோ கை கால் வலியோ குணமாயிடும். ஏன்னா பிராணசக்தி இருக்கும். இது செஞ்சு காட்டினாக்கா விபரீதங்கள்லாம் விளையும். அதனால் உங்கள் குடும்பத்தோடு உங்களோடு அது நிறுத்திக்கணும். பரீட்சைக்கு மட்டும்தான் இது. அடுத்த பரீட்சை வந்து ஒரு பட்டு நூல சிறு சிறு துண்டுகளாக கத்திரிச்சு போட்டுங்க. நைஸாக துண்டு துண்டாக அரைச்சி போட்டு ஒரு பலகை மேலே வச்சுடுங்க. அதை பலகை மேலே பரப்பி வைங்க. பட்டு நூலை துண்டு துண்டு ஆகிட்டு அது எதிரில் உக்காந்துங்கன்னு ஐந்து வட்டங்கள் கும்பக பிராணாயம் செய்யுங்க. செஞ்சுட்டு கும்பகத்தில் உங்களது வலது கை உள்ளங்கையை அந்த நூலில் மேலே படாமல் ரெண்டு மூணு அங்குலம் தூரத்தில் வச்சா உங்களுடைய பிராணசக்தி காந்த சக்தி வந்து அந்த பட்டு நூல்லாம் கையில் வந்து ஒட்டிக்கும். இதுவும் பரீட்சைக்கு தான், விளையாட்டுக்கு அல்ல. அடுத்த பரீட்சை, ஒரு அட்டை மேலே கோதுமை மாவு அல்லது ஏதாவது ஒரு பவுடரை பரப்பி வைங்க. அது எதிர்க்க உக்காந்து ஆசனம் விட்டு கும்பக பிராணாயாமெலாம் செஞ்சுட்டு பவுடரை நோக்கி குனிந்து மூணு நாலு அங்குலம் இடைவெளியில் வைத்து ஓம் 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 என்று சொல்லிக்கொண்டே வாருங்கள். அந்த பவுடர் சிறிது கலைந்து இருக்கும், அதை படம் பிடித்து வைத்து கொள்ளுங்கள். பிறகு மறுபடியும் அதே பவுடரை நோக்கி ஹ்ரீம் 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 என்று சொல்லி கொண்டு வாருங்கள். அந்த பவுடர் கலைந்து இருக்கும், அதையும் படம் பிடித்து வாருங்கள். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓம் என்ற வைப்ரேஷனும் ஹ்ரீம் என்ற அலைக்கழிவும் மாறுபட்டு இருக்கும், வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. சப்த அலைகளுக்கு வடிவம் உண்டு, சப்த அலைகளுக்கு நிறங்கள் உண்டு. இப்பொழுது நான் சொன்ன பயிற்சிகள் எல்லாம் நாங்கள் செய்து பார்த்து அனுபவித்து உங்களுக்கு சொன்னது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பயிற்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. விடாமல் பயிற்சி செஞ்சு வந்தால் கண்டிப்பாக எல்லாம் சாதிக்கலாம்.
மிராக்கிள் என்ற இடத்துக்கு போகாதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு வரலும் பாருங்க. எது நடந்தாலும் வெளியே போகக்கூடாது. ஆன்மீகமாக வெளியே போனால் அது நம்ம தான் தாக்கம், பல பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் பரீட்சைக்கு செஞ்சு பார்த்துட்டு விட்டுடுங்க, குடும்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. நவக்கிரக சமுத்துகள் ஒவ்வொன்றும் அந்தந்த கிரக ஆவியை வெளிப்படுத்துபவை. இந்த சமுத்துகளிலிருந்து வெளிப்படும் ஆவிகள் சாதகர்களின் சுவாசத்தின் வழியாகவும் சர்மத்தின் வழியாகவும் உடலில் புகுந்து அதற்குரிய ஆதார மத்தியங்களில் நிலைப்பட்டு செயல்பட தொடங்குகின்றன. ஒருவருக்கு சுக்கரகிரக கோளாறு இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அவனுக்கு சுக்கரகிரக சமுத்தாகிய அத்தியை நெருப்பிலிட்டு எரிக்க அதிலிருந்து வெளிப்படும் ஆவி சுக்கரகிரக ஆதாரமாகிய விசித்து சக்கரகத்தில் மையம் கொண்டு வானப்பரப்பிலிருந்து வரும் சுக்கரகிரக கதிர்களுடன் இணைந்து அவை கெடுதல் செய்யா வண்ணம் பலம் கொண்டு எதிர்க்கிறது. இதுதான் சுக்கரகிரக வேள்வியின் தத்துவமாகும். இப்படியே மற்ற கிரகங்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமக.